ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைய வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காரில் வந்து ஒரு மைனர் ப்ராப்ளம் தான் நடக்கும், ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் தான் நடக்கும். பட் ஆனால் அது வந்து நம்ம ஹோல் ட்ரிப்பே கேன்சல் பண்ணும், ஒரு நைட் ட்ரிப்பை கேன்சல் பண்ணும், நமக்கு டென்ஷன் பண்ணும். பட் அதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரப்போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபியூசஸ், நம்ம காரில் இருக்க ஃபியூசஸ்னாலே வந்து நம்ம ஹோல் ட்ரிப் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் ஃபியூசஸ்னால ஹோல் ட்ரிப் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இக்னிஷன் நீங்கள் சாவி போடுறீங்க, சாவி போடுறதுல அந்த போடுற கீயுடைய இக்னிஷன் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்றத. அப்போ நம்ம அந்த ஃபியூஸை வந்து கழட்டி பார்த்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்பேர் ஃபியூஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபியூஸை, உங்கள் இக்னிஷன் வந்து ஆன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி காலையில் கிளம்புறீங்க, ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு போடும்பொழுதே ஆஃப் ஆகலாம், இல்லை ஆல்ரெடி ஆஃப் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் போடும்பொழுது ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் கிராங்க், அதாவது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பீங்க, பட் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் நினச்சிக்க வண்டியில் ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு. பட் ஆனால் அந்த ஒரு ஃபியூஸை மாற்றி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், அது தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் ட்ரிப்பில் போயிட்டுருப்போம். இப்போ நம்ம ஹை பீம் லோ பீம் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த டைமில் வந்து ஃபியூஸ் வந்து ஹோல்ட் தாங்காமல் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து நைட் வந்து ஃபுல் ட்ரிப்பே வந்து கேன்சல் ஆகி நம்ம உடம்பை நிறுத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு மார்னிங் தான் போட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்து ஃபியூஸ் மாற்றினீங்க, அதாவது முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூஸ் எப்படி, அதாவது இந்தந்த ப்ராப்ளம்க்கும் வந்து ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்குது. மேஜர் வேறு ஏதாவது ப்ராப்ளமும் வரலாம், பட் இதுவும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம். சப்போஸ் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருந்திங்கன்னா, அப்போ நம்ம வந்து ஃபியூஸ் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு ஃபியூஸ் போகலன்னா வேறு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கும். ஃபியூஸ் போயிடுச்சுன்னா டக்குனு அந்த ஃபியூஸ் எடுத்து அதுக்கு என்ன ஆம்சோ அதுக்கு தகுந்தமாதிரி மாற்றி போட்டுட்டு நம்ம பாட்டு ட்ரிப் கண்டினியூ பண்ணலாம். பட் அதை பற்றி தான் இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக டெமோவோட வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபியூஸோட சின்னது பெருசு அப்புறம் இன்னும் நிறைய ஃபியூஸ்லாம் வரும், அதை வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் பார்த்திங்களா, ஃபியூஸெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலுக்கு வரக்கூடிய உண்டான ஃபியூஸ். அதிலே வந்து நம்ம ஆம்ஸ் எத்தனை ஆம்ஸ்னு போட்டிருப்பாங்க, இது 20 ஆம்ஸ்னால் எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்கும். எந்த ஃபியூஸாக இருந்தாலும் சரி 20 ஆம்ஸ்னால் எல்லோ கலரில் தான் இருக்கும். அதே இது பாருங்கள், ரெட் கலர் 10 ஆம்ஸ், ஸோ ரெட் கலரில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 40 இந்த கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலர். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபியூஸ் தான், இது 120 ஆம்ஸ். இது ஒரு டைப், இதில் பார்த்திங்கன்னா கீழே இந்த லெக் இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா இருக்காது. இது வந்து மெயில் ஃபியூஸு, இது வந்து ஃபீமேல் ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா நேம் இருக்குது, டெக்னிக்கல் நேம் இருக்குது. இதுவும் அதே ஃபியூஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா 100, அது கலர் கலர் மாடல். இப்போ 100 ப்ளூவில் இருக்குது, இது பாருங்கள் 70 ஆம்ஸ். இது வந்து பெரிய ஃபியூசஸ். அதே சின்ன ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காரில் பார்க்குறது வந்து சின்ன ஃபியூஸு. இதே வந்து ஃபியூஸ் இருக்கா இல்லை போயிடுச்சா அப்படின்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏ மாதிரி ஒரு கம்பி போகுது பாருங்கள். இது கட்டாச்சு அப்படின்னா ஃபியூஸ் போனதை நடத்தும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்க ஃபியூஸ் மாதிரி தான் இதுவும். அந்த ஒயர் போடுறது வந்து கட் ஆகிடுச்சி அப்படின்னா லைன் போகாது. இதுலேயும் அதே தான், இந்த ஒயர் இந்த இரும்பு கட் ஆகிடுச்சி அப்படின்னா ஃபியூஸ் போகாது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஃபியூஸ் வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஃபியூஸ் போயிருக்கு. இப்போ நீங்கள் போட்டிங்க, இதை போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. இது எத்தனை 5 ஆம்ஸ் ஃபியூஸ், இந்த போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ட்ரிப்பில் இருக்கும்போது தான் நான் சொன்னால், நைட்டு நீங்கள் போயிட்டுருக்கும்போது காரில் ஹெட்லைட் வந்து அதோட ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு, அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு காப்பர் ஒயர் கண்டிப்பாக, ஏதாவது காப்பர் ஒயர் எங்கேயா இருந்தால் பார்த்து எடுத்து இந்த மாதிரி அதை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நம்ம போடணும். இதோ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்படி முடிக்கி விட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து கட் ஆகிடுச்சு நடுவில் பாருங்கள். இந்த இது உங்களுக்கே தெரியும், இல்லாத பட்சத்தில் தான் இது போடணும். நீங்கள் அந்த ட்ரிப் முடித்த அப்புறம் கரெக்டாக இதுக்கு என்ன ஆம்ஸோ 20 ஆம்ஸ்னா 20 வாங்கி போட்டு கரெக்டாக வந்து உங்கள் காரை மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் ஹெட்லைட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ அங்கே இந்த காரோடைய ஃபியூசஸ் பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்னு சொல்கிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது காமிக்கிறேன், டெமோ என்னென்ன காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கீ ஆன் பண்ணிட்டேன், ஆடினாச்சா ஆடினா அடிக்குது. அதே மாதிரி ஹெட்லாம்ப் போடுறேன் பாருங்கள், இந்த அங்கே பாருங்கள் ஹெட்லைட் அடிக்குது. ஹை பீம் லோ பீம் போடுறேன், ஹை பீம் லோ பீம் போடுறேன், ஹெட்லைட்டும் அடிக்குது ஹார்னும் அடிக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹை பீமையும் ஹார்னையும், அதாவது லைட்டோடைய ஃபியூஸையும் ஹார்னுடைய ஃபியூஸையும் வந்து நம்ம கழட்டிட்டு இப்போ அது அடிக்குதான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க,
இந்த காரில் பார்த்தீங்கன்னா அது டாடா போல்டு, ஃபியூஸ் பாக்ஸ் வந்து பேட்டரி பாக்ஸ் பக்கத்துலேயே இருக்கும், இதுலேயே நம்ம மேலே போட்டிருப்பாங்க. இதான் ஃபியூஸ் பாக்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்ப், இதோ இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்படி ரெண்டு விரல் வச்சு அழுத்தணும், இப்படி ரெண்டு விரல் வச்சு ரெண்டு கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா வந்துடும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிக்கிறதாக கழட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்க ஃபியூசஸ்க்கு உண்டான எந்தெந்த ஃபியூஸ் எது எதுக்குன்றது எக்ஸ்ப்ளனேஷன் இதிலே போட்டிருப்பாங்க. தெரியுதுங்களா? ஃபியூசஸ், ரிலேஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலே. இந்த பெருசெல்லாம் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிலே, இதெல்லாம் ஃபியூஸு. இது ஒரு டைப் ஆஃப் ஃபியூசஸ் தான். இதெல்லாம் ரிலேஸ், இது இதெல்லாமே ரிலே, இது ஃபியூசஸ். இந்த மெயின் இந்த இது வந்து லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ன்றதுனால இந்த குட்டி ஃபியூசஸ் வருது. அதே ஓல்டு தான் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன், அந்த ஃபியூஸ் தான். இப்போ அது கழட்டத்துக்கு பாருங்கள், இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபியூஸ் ஹோல்டர். இதை இதை வச்சு நம்ம வந்து புல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து நம்ம இழுக்க முடியும். நார்மலாக நம்ம கையில் வச்சு இழுத்தோம் அப்படின்னா வராது. இதை பாருங்கள், வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒரு இது மாதிரி இருக்குங்களா, லாக் மாதிரி சின்னதாக உங்களுக்கு ஒரு இது தெரியும். அதை வச்சு இந்த ஃபியூஸ் இதில் இப்படி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குனு ஒரு சவுண்டு கிடைக்கும். அதை வச்சு அழுத்தி பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா வந்துடும். அவ்வளோதான். அதை எடுத்த இடத்துல இப்போ நம்ம போட்டுருவோம். இந்த இடத்துல எடுத்துருக்கோம், வச்சு லைட்டாக அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு அழுத்தி விட்டுருந்தோம். ஓகே, பிஃபோர் தட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஹாரனுடைய ஃபியூஸையும் ஹெட்லைட்டோடைய ஃபியூஸையும் கழட்டிட்டேன்னா, கழட்டிட்டேன் அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். கழட்டினால ஃபியூஸ் போனாலும் ரெண்டு ஒன்று தான். ஃபியூஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஹாரன் எப்படி ஒர்க் ஆகும், அதாவது ஃபியூஸ் போயிட்டால் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இது. இப்போது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இதில் வந்து ஹாரனுடைய ஃபியூஸ் எது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து ரிலே, இதெல்லாம் வந்து ரிலே பெரிய பாக்ஸ் தான். இந்த பெரிய பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்குது. இது வேறு, இது வேறு, 1, 2, 3, 4, 5 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது, அடுத்தது இது, அதாவது அந்த மூணு வந்து இது. இதோ இந்த மூணு இருக்குது பாருங்கள், 1, 2, 3, அந்த மூணு தான் இங்கே இருக்க மூணு. இந்த மூணு வந்து இது வேறு, இது தனியாக வர்றது. இந்த மூணு, இது மூணு, அப்படியே இங்கே போயிடும். இப்போ வந்து நம்ம ஃபியூசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிஓஎம் கம்ப்ரெஸர்னு நினைக்கிறேன், கம்ப்ரெஸர் தான் இருக்கும். போட்டு 10 ஆம்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் 10 ஆம்ஸ். அடுத்து 20 ஆம்ஸ் இருக்குது, இங்கேயும் 20 ஆம்ஸ் இருக்குது. அடுத்தது ஏபிஎஸ் 25 ஆம்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் இங்கே இது ஏபிஎஸ் மாடலாக இருந்தால் இந்த ஃபியூஸ் இருக்கும், ஏபிஎஸ் மாடல் இல்லைன்னா சும்மா அந்த ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். ஃபியூச்சர் நம்ம ஏபிஎஸ் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஃபியூஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஸ்லாட்டுக்கு கேப் இருக்குது. அப்போ இன்னொரு ஸ்லாட் என்ன இருக்குது, 15 ஆம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 ஆம்ஸ் இருக்கும். ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இருக்காது, இஃப் எக்யூப்டுன்னு இங்கேயே போட்டிருப்பாங்க நோட்டு. இது இருந்துச்சு அப்படின்னா எக்யூப்டு பண்ணிக்கலாம், இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த நீட் நீட்டமாக எடுப்பாங்க, எதுவுமே இல்லாத ஃபுல்லாக. அதெல்லாம் வந்து ஃபியூஸ் இருக்குன்றது அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே என்னென்ன இருக்குது, ஒரு 2 ஃபியூஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போது இந்த 2 ஃபியூஸ் வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதில் வந்து இது போட்டிருக்காங்க. பட் ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஃபியூஸு, தெரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஹார்டனுக்கு பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸு. அதே மாதிரி அடுத்ததெல்லாம் பார்த்திங்கனாலும் 10 ஆம்ஸுன்னு இருக்குது. ஹார்டனுக்கு அடுத்து ஒரு 10 ஆம்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு 10 ஆம்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஹார்டனுக்கு அடுத்து 2 10 ஆம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 15 தான் ஆடனு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஆம்ஸ் இங்கே ஒன்று வரும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 ஆம்ஸ், 2 10 ஆம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆம்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபியூல் பம்புக்கு 20 ஆம்ஸ், இதுக்கப்புறம் 30 ஆம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 20 ஆம்ஸ் ஃபியூல் பம்புக்கு. அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எது வைப்பர் இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த வைப்பர் வைப்படுறது எங்கே இருக்கோ அதை பார்த்து வைப்படைய ஃபியூஸ் போயிருக்கான்னு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஹார்ந்து சொல்லியிருந்தோம், ஹார்ந்தும் ஹெட்லைட் டூமுதும் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஹார்ந்து வந்து இந்த 15 ஆம்ஸ், இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதோ ரிமூவ் பண்ணிட்டேன், இதில் போட்டுறேன். அடுத்து வந்து ஹெட்லைட், இது ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஹெட்லைட் லோ, ஹெட்லைட், அதான் சரி, இது வந்து ஹெட்லைட் ஹை, ஹெட்லைட் லோ, ரெண்டுமே வந்து 15 ஆம்ஸ். ஸோ இந்த சைடு பாருங்கள் 15 ஆம்ஸ், இங்கே பாருங்கள் 15 ஆம்ஸ், 15 ஆம்ஸ், 15 ஆம்ஸாக, அதாவது என்ன ஆம்ஸோ அது எல்லாமே ஒரே கலராக தான் இருக்கும்.
ஸ்கிரீன் கலர் கலரெல்லாம் வராது, ஒவ்வொரு ஆம்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் ஃபைவ்லேருந்து வரும், 10-15 ஆம்ஸு கழட்டியாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் ஃபியூஸ் இருக்குது, ஈச் ஒன் 5, 10, 15, 20, 25, 30 ஒவ்வொரு ஃபியூஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்பேர் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்பேர் மினி ஃபியூஸ், அதுதான் வந்து ஸ்பேர். இங்கே சப்போஸ் ஏதாவது வழியில் இதாக ஆயிடுச்சா அந்த ஸ்பேர் எடுத்து நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹார்ன் வந்து ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் வந்து கழட்டிட்டோம், இப்போ போய் நம்ம ஹார்ன் அடித்து பார்ப்போம் வாங்க. ஆன் பண்ணியாச்சு, பாருங்கண்ணா ஹார்ன் அழுத்துறேன், ஹார்ன் அடிக்கலை. அதே மாதிரி ஹெட்லைட் போடுறேன், இதை பாருங்கள், சாரி ஆன் பண்ணிட்டேன், பட் அந்த டயரில் ஹெட்லைட் அடிக்கலை. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஒர்க் ஆகுறது, இப்போது ஹெட்லைட் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா போய் ஃபியூஸ் செக் பண்ணி பார்க்கணும், அதனால தான் உங்களுக்கு இந்த டெமோ காமிச்சேன், ஹார்டனும் அடிக்கலை. இப்போ வாங்க இப்போ நம்ம அந்த கழட்டின ஃபியூஸை வந்து போட்டுட்டு பார்க்கலாம். ஃபியூஸை ஏன் கழட்டுற அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அது கழட்டினால அது ஒர்க்கே ஆகாது, ஃபியூஸ் இருந்தாலும் இருந்தாலும் அதனால நம்ம கழட்டிட்டு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக கழட்டி காமிச்சேன். இப்போ எடுத்த இடத்துல நம்ம போடுவோம், இந்த இடத்துல கழட்டணும், 4 கையிலே போட்டுருவேன் ஸோ அதனால் கையில் போட்டுறேன். அடுத்து இந்த இடத்துல கழட்டணும், இது வந்து ஹெட்லைட் லோ பீம், இது வந்து ஹெட்லைட் ஹை பீம் போட்டுட்டேன். இப்போ வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுது என்னென்னு. ஃபஸ்ட் ஹெட்லைட் போட்டு பார்ப்போம், ஆஃபில் இருக்குது, இங்கே பாருங்கள் ஆஃபில் இருக்குது, செட் லைட் ஆன், இந்த டயரை பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஆனில் இருக்குது, தெரியுதுங்களா ஒர்க் ஆகுது, அவ்வளோதான் கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிக்கிறது கேட்குதுங்களா, அவ்வளோதான். இதுதான் நம்ம ஃபியூஸோடைய மெயின் ப்ராப்ளம், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் தெரிஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய ட்ரிப் வந்து கேன்சல் ஆகாது, உங்களுக்கு டென்ஷனும் மிஞ்சி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மோர் டிப்ஸுக்கு நம்ம ஷார்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய காருக்கு ஏதாவது அதாவது மேனுஃபேக்சரிங் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நான் கீழே நம்பர் ஆட்டோமொபைல் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, பஸ்லேயும் வச்சு விட்ருவாங்க, கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எந்த ஆக்சசரிஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.